ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலா ஸ்டுடியோ சேனல். கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஒர்க்கு பிஸியில் வீடியோ போட முடியல, அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃபி பார்த்துருக்கோம் ரெண்டு வீடியோவில். இந்த வீடியோவில் நம்ம ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு பர்கரை வந்து நம்ம ஃபோட்டோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா, எப்படி அந்த பர்கர் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது, அதோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது பாருங்கள், பர்கர் நாங்களே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். பர்கர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்களா யாரும் நினைக்காதீங்க. இப்போ வந்து லாக்டவுன் காரணத்தினால பர்கர் கடையில் வாங்க முடியல, நாங்களே பர்கர் ஓனாக மேக் பண்ணோம், வெஜ் பர்கர். இப்போ அந்த பர்கரை ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். அந்த பர்கருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு லேயர் லேயராக பிரித்து காட்டுறத ஒரு ஃபோட்டோவாக எடுக்கணும், அதுதான் நம்மளோட சேலஞ்ச் இன்றைக்கி. பாருங்கள் இந்த ஃபோட்டோ பாருங்கள், பர்கருக்குள்ளே என்னென்ன தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயிட் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன், அந்த பர்கர் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள் பக்கத்தில் ரெண்டு ஸ்டாண்ட் சைடில் பக்கவாட்டில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம ரோப் கட்டி அந்த ரோப்பில் தான் வந்து இந்த லேயர் லேயராக பிரித்து நிறுத்த போகிறோம். ஒயிட் ரோப்பில் வந்து நம்ம லேயர் லேயராக இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம பாருங்கள் கேமரா ட்ரைபாடு, அதுக்கு ஒரு லைட்டு, ஒரு ரவுண்ட் எல்இடி லைட்டு, ரெண்டு லைட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பியூஸ் கம்பியில் ரொம்ப மெல்லிஸான கம்பி வாங்கிக்கலாம். இந்த கம்பி தான் ஒயிட்டில் வந்து தெரியாது, சில்வர் கலரில் இருக்கும். இந்த கம்பி நான் ரெண்டு ரோல் வாங்கியிருக்கேன். இந்த கம்பியை வந்து அந்த ரெண்டு ஸ்டாண்டு சைடில் வச்சுட்டு பர்கர் வைக்கிற இடத்துலேருந்து, பர்கர் வைக்கிற ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு பக்கவாட்டில் ரெண்டு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த கம்பியை வந்து ஒரு லேயருக்கு வந்து ரெண்டு பக்கம் கம்பி வரணும். இப்போது இந்த ஸ்டாண்டில் வந்து இப்படி வந்து ஒரு சுற்று வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைட்லேயே கம்பி வந்துடும். அப்போ வந்து தண்டவாளம் மாதிரி அமைஞ்சிடும் நம்மளுக்கு. அந்த தண்டவாளத்து மேலே நம்ம ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கான பர்கரை வந்து நம்ம ஈஸியாக லேயர் லேயராக அடுக்க முடியும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வரிசையாக அஞ்சு லேயர் ஆறு லேயர், நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் நான் வந்து ரோப் கட்டிட்டோம். இப்போ இந்த லேயர் மேலே நம்ம பர்கர் வைக்கிறதுக்கு பர்கருக்கு தேவையானது ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்கணும். நம்ம ஒரு ரவுண்ட் பண்ண வாங்கி ரெண்டாக கட் பண்ணிட்டேன். அதுக்கு சீஸ் ஒரு சின்ன கீதா நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அதில் வைக்கிறதுக்கு டொமேட்டோ, தக்காளி ரெண்டு கீத்து வந்து கட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நம்ம முதல்ல என்னென்ன பர்கரில் என்னென்ன வைக்க போகிறோம் அப்படின்னு, பர்கரில் என்னென்ன வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு அதெல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் நிறைய இருக்குது. நம்ம ஏன் வந்து பர்கரை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஃபுட்டில் வந்து சும்மா நார்மலாக ஒரு பிளேட்டில் வச்சு அதை லைட்டிங் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது ஓரளவுக்கு நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுவீங்க. பட் இதில் இந்த பர்கர் மாதிரி ஐட்டங்களில் உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபோட்டோவிலே லேயர் லேயராக பிரித்து காட்டணும். அது தனித்தனியாக வச்சு ஃபோட்டோ எடுக்காமல் ஒரே ஃபோட்டோவில் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறத காட்டுற மாதிரி நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் ரெடி பண்ணுறோம். இது பாருங்கள், இது வந்து பருப்பு வடையை தான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான்வெஜ் பர்கர் அப்படின்னா சிக்கன் வைப்பாங்க, நம்ம வெஜ் பர்கர் வீட்லேயே வந்து வெஜ் பர்கர் தயார் பண்ணுறதுனால வெஜ் பர்கரில் வந்து நான் வந்து வடை வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேளான் கிரேவி அந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலா ஐட்டம் மாதிரி ரெடி பண்ணி கூட வைக்கலாம். அது வந்து பர்கர் வந்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ வந்து பர்கரை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம கான்செப்ட். இப்போ பாருங்கள், அதுக்கு ரோப் கட்டி அந்த ரோப்பில் கம்பி வந்து ரெண்டு பக்கமாக தனித்தனியாக விரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக சில டப் வச்சு நான் ரெண்டு கம்பியும் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ரெண்டு கம்பி தனித்தனியாக விரிஞ்சு போயிடும் இல்லைங்களா, அதனால் வந்து அதுக்கு வந்து சில டப் ஓட்டி கம்பி வந்து தண்டவாளம் மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து கம்பி வந்து தனித்தனியாக போகாது, ரெண்டு ஒன்று ஒன்றா ஒரே அந்த ரோப் வந்து ஒன்றா கிரிப்பாக இருக்கும். இப்போ அந்த பர்கருக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு லேயராக நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுண்ட் பண்ண வந்து ரவுண்டு ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ப்ரெட்டை கட் பண்ணி வச்சிட்டோம். ரெண்டாவது வடையை வைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு லேயராக வந்து நம்ம அடுக்கணும். பர்கருக்குள்ளே எப்படி வரிசையாக ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் இருக்குதோ அதே மாதிரி இந்த ரோப்பில் வந்து வரிசையாக எல்லா லேயரையும் நீங்கள் அடிக்கணும். ஆனியன், டொமேட்டோ, மறுபடியும் வந்து இந்த ப்ரெட்டோட மேல் பகுதி. இந்த லாக்டவுனில் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நண்பர்கள்ட்ட நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஏற்பாடு பண்ணுறோம். டோட்டலாக பர்கர் அடிக்கிட்டுங்க. இப்போ நமக்கு ஃபைனலாக நம்ம வந்து லேயர் லேயரெலாம் அடிக்கி நமக்கு கிடைச்ச ஃபைனல் அவுட்புட் இது தாங்க. இந்த ஃபைனல் அவுட்புட்டை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வந்து ஒயிட்டோட ஒயிட்டாக ஓரளவுக்கு மெர்ஜ் ஆகும், 90% மெர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பியை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இதுதான் நம்ம கிடைச்ச அவுட்புட், ஃபைனல் அவுட்புட் ஃபோட்டோ. இப்போ ஒரு வெர்டிக்கல் ஒரு பர்த் வைஸ் ரெண்டு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், ஒரு டாப் ஆங்கிள் ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் ரெண்டு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு ஃபோட்டோவை வந்து இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு வந்துடுறோம். ஃபோட்டோஷாப்பில் இந்த ரோப் வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படி
ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிட்டேன். அந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த எம்டி லேயரில் வந்துட்டு இப்போ நம்ம பர்கருக்கு பேக்ரவுண்டு என்ன கலர் வச்சுருக்கோமோ அந்த கலரை நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு அந்த கலரை பேக்ரவுண்டில் அப்ளை பண்ணுறேன். பெயிண்ட் பேக்கெட் டூல் எடுத்துகிட்டு அந்த எம்டி லேயர் போட்டோம் இல்லைங்களா, அந்த எம்டி லேயரில் வந்து அந்த கலரை ஃபில் பண்ணுறேன். இப்போ அந்த பர்கருக்கு பேக்ரவுண்டு என்ன கலர் இருக்கோ அந்த கலரை காப்பி பண்ணி அந்த கலரை கீழே இருக்கிற எம்டி லேயரில் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேலே பர்கர் இருக்குது இல்லைங்களா, அந்த பர்கர் இருக்கிற லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த லேயரில் நம்ம எரேஸ் டூல் எடுத்துக்கலாம். எரேஸ் டூலில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. குயிக் மாஸ்க் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், நிறைய ஒர்க் பண்ணணும். இப்போ நான் பாருங்கள் எரேஸ் டூல் எடுத்துட்டேன். அதோடய ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் ஹை லெவல் அதிகமாக வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த கம்பி அளவுக்கு ப்ரஷ் சைஸை சின்னது பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நான் அப்படியே எரேஸ் பண்ணுறேன். பாருங்கள் கீழே அந்த கம்பிக்கு பின்னாடி ஒரு லேயர் கொடுத்துருக்கோம், அந்த லேயரில் பேக்ரவுண்டோட கலரே இருக்குது. அதனால் நம்ம எரேஸ் பண்ணுற கம்பி வந்து எரேஸ் பண்ணாலும் பேக்ரவுண்ட் அப்படியே மெர்ஜ் ஆயிரும். நீங்கள் வந்து பர்கரை ஃபோட்டோ எடுக்கிறப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு கரெக்டான லைட்டிங், அதாவது பர்கருக்கு எப்படி லைட்டிங் பண்ணுறோமோ அதே மாதிரி பேக்ரவுண்டுக்கும் நல்லா லைட்டிங் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பேக்ரவுண்டு கலரும் ஃப்ரண்டில் இருக்கிற அந்த, அதாவது வந்து பர்கருக்கு பக்கத்தில் கொஞ்சம் பிரைட்டாகவும் சைடில் கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கிற மாதிரி வராமல் ஈவனாக ஒரே மாதிரி கலர் வர மாதிரி லைட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுறப்ப அந்த பின்னாடி அந்த தாரை தெரியுது இல்லைங்களா, அந்த அந்த ஷேடோஸ் வந்து தெரியாது உங்களுக்கு. இப்போ தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ரோப்பெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ரோப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டுக்கு ஷேடோஸ் கொஞ்சம் லைட்டாக வருது, அந்த ஷேடோஸையும் நம்ம எப்படி ரெடி பண்ண நான் உங்களுக்கு சொல்கிறேன். எரேஸ் டூலில் வச்சு இந்த கம்பியெல்லாம், அதை வந்து ரொம்ப ஃபுல்லாகவே நீங்கள் எரேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பர்கர்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் எரேஸ் பண்ணால் போதும். அப்புறம் டோட்டலாக நம்ம செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துக்கலாம். பர்கர் பக்கத்தில் நம்ம டெலிட் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் ஒயிட் பண்ணிட்டேன், ஒயிட் வந்துட்டேன். இப்போ எல் டூல் எடுத்துக்கிறேன். எல் டூல் எடுத்துகிட்டு பர்கரும் பர்கரோட பாட்டம், கீழே பர்கரை உட்கார வைக்கிறதுக்காக ஒரு பாட்டம் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பாட்டமும் பர்கரை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஃபெதர் வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன். இப்போ அதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் பர்கரோட லேயரை வந்து தேவையில்லாதெல்லாம் நமக்கு எரேஸ் ஆயிடுச்சு. அந்த பர்கர் பக்கத்தில் இருக்கிற லேயர் மட்டும் பார்த்திங்கன்னா கலர், அந்த நம்ம லைட்டிங்கோட ஷேடோஸ் கொஞ்சம் ஹைலைட் ஷேடோ லைட் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கலர் வித்தியாசம் வரும். அந்த கலர் தான் இப்போ நீங்கள் வந்து நம்ம பர்கரோட லேயரில் அந்த கலர் வேரியேஷன் தெரியுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து கலர் ஓவர் பிரைட்டாக இருக்குது, அந்த பிரைட்டை காப்பி பண்ணிட்டேன். பர்கர் லேயரை வச்சுட்டு அந்த கலரை காப்பி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கீழே அந்த எக்ஸ்ட்ரா லேயர் போட்டோம் இல்லைங்களா, ஒரு பேக்ரவுண்ட் கலர் லேயர், அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த கலரை நான் ஃபில் பண்ணுறேன். ப்ரஷ் டூலில் ஃபில் பண்ணுறேன். பாருங்கள் அப்படி ஃபில் பண்ணுறப்போ மேக்ஸிமம் இந்த பர்கரோட பேக்ரவுண்ட் கலரும் பின்னாடி நான் வச்சுக்கிற பேக்ரவுண்ட் கலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வர மாதிரி கொஞ்சம் கலரிங் அங்கங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எரேஸ் டூல் எடுத்துட்டேன். எரேஸ் டூல் எடுத்துகிட்டு அந்த பர்கரோட அவுட்லைனை பர்கரில் டச் பண்ணாமல் கொஞ்சம் எரேஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள் ஓகே எரேஸ் பண்ணியாச்சு. இப்போது அந்த கம்பி வந்து பர்கருக்குள்ளே இருந்து போகிற கம்பி ஒரு சில இடங்களில் அந்த ரோப் வந்து பர்கருக்குள்ளே உள்ளே இன்ஃபீல்டாக இருக்கும். அந்த ரோப்பை நம்ம ரிமூவ் பண்ணணும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள் இந்த ஸ்டாம்ப் டூல்லையே எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டாம்ப் ஸ்டூல் இதோட ஷார்ட்கட் வந்து ஜே. பாருங்கள் எல்லா கம்பியுமே ரிமூவ் எல்லா ரோப்புமே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி நீங்கள் எப்படி கலர் கரெக்ஷன் ஃபோட்டோஷாப்பில் பண்ணிங்களோ அந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் நான் ஒரு ஆட்டோ கரெக்ஷன் கொடுத்தேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் ஆட்டோ கரெக்ஷன் கொடுத்தேன், இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நான் வந்து பிரைட்னஸ் டூல் எடுத்துக்கிறேன். ஓ அதோடய ஷார்ட்கட் வந்து ஓ. ஒரு பிரைட் அந்த பர்கரில் எங்கெங்கே டார்க் ஷேடாக இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஷார்ப்னஸ் வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஃபில்டரில் போயிட்டு ஷார்ப்னஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு லேயர்லேயும் உள்ள என்னென்ன இருக்குது டீட்டெயிலாக பார்க்கலாம். எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். அங்கே எங்கே உங்களுக்கு ஷேடோ ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நான் கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கிறேன். பிரைட்டாக இருக்கிறதுல கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். அது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கலக்ரேஷன் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். வாவ் நல்ல கலர், நல்ல டெப்த்து, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. வாவ் ஆனியனோட டீட்டெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. தக்காளியோட டீட்டெயில்ஸு,
செம்மையாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அந்த கொஞ்சம் அந்த ஆனியனில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதையும் வந்து நான் அந்த ஜே டூவில் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஒயிட் வந்தால் பாருங்கள், வாவ் எக்ஸலண்ட், தனித்தனி லேயர் பறக்கிற மாதிரி எடுத்துட்டாங்களா. இப்போ நம்ம அந்த அங்கங்கே டச் அப் பண்ணது தெரியாத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கணும். வாவ், இது ஃபைனல் அவுட்புட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்க்கருக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு தனித்தனி லேயராக பிரித்து காட்டக்கூடிய ஃபோட்டோ ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு இல்லைங்களா. இதோட ஒர்க் லோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதுக்கு வந்து ரெண்டு ஸ்டாண்டை வச்சு அந்த ரோப்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மறுபடி பர்க்கருக்கான லேயர் லேயராக பிரித்து வச்சு கொஞ்சம் வேலை அதிகம்தான். பட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷனலாக பண்ணலாம். நார்மலாக நான் டேபிளில் வச்சும் பர்க்கரை ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாருங்கள், அந்த ஃபோட்டோ ரைட் சைடில் இருக்குது. இதை வந்து லேயர் லேயராக பிரித்து காட்டுற ஃபோட்டோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஷ்டமான ஃபோட்டோவை ஈஸியாக எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணோம். பாருங்கள், நார்மல் பர்க்கர் எடுக்கிறது இவ்வளோ ஈஸி தான். ஒரு ஃப்ரண்ட் லைட்டு ஒரு டாப் லைட்டு மட்டும் வச்சுக்கிட்டேன், ரெண்டே லைட்டில் இந்த பர்க்கரை வந்து நம்ம நல்லா ஒரு நல்ல படம் எடுக்க முடிஞ்சுது. இது பாருங்கள், நான் கீழே வந்து ஒரு சில்வர் ஷீட்டு வச்சுக்கிட்டேன், சில்வர் சாட்டு சில்வர் ஷீட்டு வச்சுட்டு நீங்கள் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அதோட அந்த பர்க்கரோட ஷேடோவும் அந்த ஷீட்டில் கொஞ்சம் தெரியணும். அதிலிருந்து வர்ற அந்த பன்னீர்லேருந்து தெரிக்கிற மாதிரி, அதாவது ஃப்ரெஷ்னஸ், அந்த பர்க்கரோட ஃப்ரெஷ்னஸை காட்டுறதுக்காக நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல லைட்டிங், நல்ல கலரிங், வாவ் எக்ஸலண்ட் பிக்சர் இல்லைங்களா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி, டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃபி, ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிலாம் ட்ரை பண்ணுங்கள். ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிங்கன்னா தான் நிறைய கற்றுக்க முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நல்லா வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்காத வீடியோ டிஸ்ப்ளேல ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், பாய்.